தீக்ஷா. ஸோ எஸ் நம்ம சமச்சீர் கல்வி கிளாஸ் டுவெல்த்தோட காமர்ஸில் வந்து டூ யூனிட்ஸை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து தேர்ட் டூ சாப்டர்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ யூனிட் ஒன்ல தேர்ட் சாப்டர் வந்திருக்கோம். ஸோ இந்த சாப்டர் வந்து என்னன்னா மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ்ல மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ் மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன்ஸ் தட் இஸ் எம்பிஓ எம்பிஏன்ற அப்ரிவேஷன்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எம்பிஓ அண்ட் எம்பிஇனா என்ன அப்படிங்கறது பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். எம்பிஓ மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்னன்னா இஃப் இன் கேஸ் ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு சில அப்ஜெக்டிவ்ஸ் ஃபாலோ பண்ணி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி ஒரு சிஸ்டமேட்டிக் வேல போச்சுன்னா அது மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ் வழியா போற மேனேஜ்மெண்ட்ஸ். மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன்ஸ்னா ஒரு சில விஷயத்துக்கு மட்டும்தான் அப்ஜெக்டிவ்ஸ் ஃபாலோ பண்ணி நார்ம்ஸ் லைக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போற விஷயம். ஒரு சிலதுக்கு எக்ஸெப்ஷன் அவங்க வந்து தே வில் நாட் ஃபாலோ. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்பிஇ. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். So, meaning and definition paakalam. Management by objectives, MBO, is a management system in which each member of the organization effectively participates and involves himself. So, MBO la enna solranga na, each member of the organization may effectively participate pannuvaanga, avanga involve irupaanga. This system gives full scope to the individual strength and responsibility. ஃபுல் ஸ்கோப்னா அவங்க ஃபுல் அவங்க ஒர்க் ஃபுல்லுமே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கம்பெனியில். இப்போ இந்த ஒர்க் மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க, இதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்கன்னு இல்லை, எல்லாருமே இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. எம்பிஓ ஹார்மனைசஸ் த கோல் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் வித் த ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். ஒரு ஒரு இண்டிவிஜுவல் கோலுமே ஆர்கனைசேஷனல் கோலாக மாறும். இட் கிரியேட்ஸ் செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் மோட்டிவேட்ஸ் த மேனேஜர் இன் டு ஆக்ஷன் பிஃபோர் சம்படி டெல்ஸ் டு டூ சம்திங். செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் செல்ஃப் மோட்டிவேஷனாகவே எடுத்துக்கிட்டு மேனேஜர் சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ஒர்க்கை பண்ணிடுவோம். அதுதான் மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ்ல நடக்கும். எம்பிஓ இஸ் பாப்புலரைஸ்ட் இன் தி யூஎஸ்ஏ பை ஜார்ஜ் ஆட்ரின். ஜார்ஜ் ஆட்ரின் அப்படிங்கிற பர்சன்னால தான் வந்து யூஎஸ்ஏல எம்பிஓ பாப்புலர் ஆயிடுச்சு. அக்கார்டிங் டு ஹிம் எம்பிஓ இஸ் எ சிஸ்டம் வேர்இன் த சுப்பீரியர் அண்ட் த சபார்டினேட் மேனேஜர்ஸ் of an organization jointly identify its common goals, define each individual's major area of responsibility in terms of the result expected of them, and use these measures guides for operating the unit and accessing the contribution of each of its members. So idu romba perusa irukana nenikadinga, romba easy. Enna solranga MBO or system, and the system la superior and subordinate rendu perume vande jointly or common goal kaga ரன் ஆகுவாங்க. அண்ட் அவங்க தே டிஃபைன் தேர் இண்டிவிஜுவல் மேஜர் ஏரியா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ எனக்கு தான் தெரியும் ஐ எம் குட் அட் டீச்சிங், அண்ட் உங்களுக்கு தான் தெரியும் யூ ஆர் குட் அட் டூயிங் அக்கௌண்டன்சி ஆர் குட் இன் லேர்னிங் எக்கனாமிக்ஸ். ஸோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க மேஜர் ஏரியாவை அவங்களே டிஃபைன் பண்ணி என்ன ரிசல்ட்ஸ் வேணுமோ அந்த ரிசல்ட்ஸ்க்காக எல்லாருமே ஓடுவாங்க. அண்ட் தே மெஷர் தேர் ஆப்ரேட்டிங் யூனிட், என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கறத அவங்களே மெஷர் பண்ணி they will assess the contribution, அவங்க கொடுக்கற contribution அவங்களே assess பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து MBO-ல நடக்கும். அப்படி சொன்னது இதெல்லாம் சொன்னது யாருன்னா ஜார்ஜ் ஆட்ரின். ப்ரொஃபஸர் ரெடின் டிஃபைன்ஸ் MBO as the establishment of effective standards for managerial positions and the periodic conversion of those into measurable time-bound objectives linked vertically and horizontally with the future planning. ஸோ எம்பிஓ அப்படிங்கிறத வந்து ரெடின் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காருன்னா இது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எஃபெக்டிவ் ஸ்டாண்டர்ட்ஸ். என்னென்ன எஃபெக்டிவான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் நான் கொண்டு வந்தால் மேனேஜரியல் பொசிஷன்ஸ் இந்த பீரியாடிக் கன்வர்ஷன் ஆஃப் தோஸ் இன்டு மெஷரபிள் டைம். அப்படின்னா நான் இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அவ்வளோ நேரம் நான் வந்து எப்படி ஒர்க் பண்ணுவேன். இப்போ மேனேஜர் இங்கே இருக்காங்கன்னா சபார்டினேட்ஸ் இங்கே இருப்பாங்க, பட் எம்பிஓல மேனேஜர் அண்ட் சபார்டினேட் எல்லாருமே ஒரே லைன்ல இருந்து ஒர்க் பண்ணி ஃபியூச்சருக்கு பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எம்பிஓ பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ் இஸ் இன்டென்டெட் ப்ரைமரிலி. என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டு மெஷர் அண்ட் ஜட்ஜ் பெர்ஃபார்மன்ஸ். எம்பிஓட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னா to measure and judge performance. Measure பண்றதோ அந்த and they will be judging the performance.
செகண்ட் ஒன் டு ரிலேட் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் டு ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், நீங்களாம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, எவ்ரி இண்டிவிஜுவல் பர்சனோட பெர்ஃபார்மன்ஸையும் ரிலேட் பண்ண ஆர்கனைசேஷன் கோல்ஸ்க்கு ரிலேட் பண்ணணும். எப்படின்னா, இப்போ நார்மலாக எனக்கு அக்கௌண்டன்சி தெரியும், ஆனால் ஒரு கம்பெனியில் அக்கௌண்டன்சி எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதுக்கு அவங்க தே வில் ரிலேட், தே வில் கிவ் ட்ரைனிங். ஸோ அந்த ஒர்க் போகும். நெக்ஸ்ட், டு கிளாரிஃபை போத் ஜாப் போத் த ஜாப் டு பி டன் அண்ட் தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட், என்ன இதெல்லாம் தான் ஒர்க் நடக்கும் அப்படிங்கிறத அந்த பர்சன்ஸ்க்கு சொல்லிடணும். அப்போ தான் வந்து ரெண்டு பேருமே எக்ஸ்பெக்டட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்காக ஒர்க் பண்ணுவாங்க. Next one, to foster the increasing competence and growth of the subordinates. So இந்த இடத்துல அவங்களுக்கு நம்ம வந்து ஒர்க் கொடுத்துட்டா போதுமா, அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கணும். ஸோ தே ஹாவ் டு கெட் தி ரெமியூனரேஷன். ஸோ அந்த விஷயத்துலையும் அவங்களுக்கு வந்து இன்க்ரீசிங் அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அவங்கள அப்ரிஷியேட்டும் பண்ணணும், அண்ட் அந்த வகையில் நம்ம ரெமியூனரேஷனும் கொடுக்கணும். Fifth one, to enhance communications between superiors and subordinates. Of course, communication is the first thing that everyone is lacking. Communication irundale paadi problem solve aayidum. Communication nala problems um varum, communication nala problem solve um aagalam, but organizations la epome communications romba mukkiyam. That too superior and subordinate communications எப்பவுமே இருக்கணும். அப்போதான் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அவங்க என்ன ஃபேஸ் பண்ணாலும் அதை அவங்க கிட்ட ஷேர் பண்ணி இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண நினைப்பாங்க. ஸோ அடுத்து, டு சர்வ் ஆஸ் அ பேசிஸ் ஃபார் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அபவுட் சேலரி அண்ட் ப்ரொமோஷன். ஸோ ஆக்சுவலி ஜட்ஜ்மெண்ட்ஸ் நடத்தணும், அப்போ தான் அவங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்கணும், எவ்வளோ ப்ரொமோஷன் எப்படி ப்ரொமோஷன் கொடுக்கலாமா வேணாமாங்கிறது தெரியும். ஸோ அவங்க பண்ணுற ஒர்க்கை ஜட்ஜ் பண்ணி கண்டிப்பாக அந்த வகையில் போனாதான் உங்களுக்கு எவ்வளோ சேலரி, ஹவு தே ஆர் கேப்பபிள் ஆஃப் கெட்டிங் திஸ் மச் சேலரிங்கிறது தெரியும். ஸோ அடுத்து, டு ஸ்டிமுலேட் த சபார்டினேட்ஸ் மோட்டிவேஷன். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் என்னன்னா, மேனேஜ்மெண்ட்ல மோட்டிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோட்டிவேஷன் பற்றி தனி டாபிக் நம்ம பார்ப்போம். ஸோ மோட்டிவேஷனுங்கிறது எல்லாருக்குமே தேவை. இப்போ உங்களுக்கும் தேவை, எனக்கும் தேவை, எவ்ரிபடி நீட்ஸ் மோட்டிவேஷன். எனக்கு மோட்டிவேஷன் எப்படின்னா, யூஆர் கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு லைக் பண்ணுறீங்க, அண்ட் யூ ஆர் சப்ஸ்கிரைபிங். ஸோ அந்த வகையில் நான் மோட்டிவேட் ஆகி ஐ எம் போஸ்டிங் எவ்ரி வீடியோஸ். ஸோ உங்களுக்கு நான் வந்து இஃப் ஐ அப்ரிஷியேட் யூ, உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை அப்ரிஷியேட் பண்ணா, உங்கள் டீச்சர்ஸ் உங்களை அப்ரிஷியேட் பண்ணா, யூ வில் பி மோட்டிவேட்டட். அந்த வகையில் நீங்கள் நல்லா படிப்பீங்க. ஸோ சபார்டினேட்ஸ்க்கு நீங்கள் பண்ணுற ஒர்க் நல்லா இருக்கு, இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும். ஸோ அதை ஸ்டிமுலேட் கண்டிப்பாக பண்ணணும். அடுத்து, டு சர்வ் லாஸ்ட் ஒன் என்னன்னா, டு சர்வ் அஸ் அ டிவைஸ் ஃபார் ஆர்கனைசேஷனல் கண்ட்ரோல் இன்டெகிரேஷன். ஆர்கனைசேஷனை நடத்துறதுக்காக தான் இவ்வளவும் செய்கிறோம், இவ்வளோ அப்ஜெக்டிவ்ஸும் கொண்டு வரோம். ஸோ இவ்வளோ அப்ஜெக்டிவ்ஸ் கொண்டு வந்து ஆர்கனைசேஷனல் கண்ட்ரோல் அண்ட் இன்டெகிரேஷன் ரொம்ப தேவை. எப்படின்னா, ஆர்கனைசேஷன் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். கண்டிப்பாக அங்கே ஒர்க் செய்கிற எல்லாருமே வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். லைக் அவங்க என்ன சொன்னாலும், வேறு எந்த கம்பெனி அவங்க சொன்னாலும் அவங்க அந்த கம்பெனிக்கு போகாமல் நம்ம கண்ட்ரோல்லையும் இருக்கணும், நம்மளுக்காக ஒர்க் பண்ணுற மாதிரியும் அவங்கள செய்யணும். ஸோ தீஸ் ஆர் தி பேசிக் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ். எம்பிஓட அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம். இப்போ ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஃபீச்சர்ஸும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அண்ட் அட்டெம்ப்ட் இஸ் மேட் பை தி மேனேஜ்மெண்ட் டு இன்டெகிரேட் த கோல்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ். திஸ் வில் லீட் டு எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு அட்டெம்ப்ட் நடந்திருக்கு என்னன்னா, மேனேஜ்மெண்ட் டு இன்டெகிரேட் த கோல்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ். மேனேஜ்மெண்டோட முக்கியமான வேலை என்னன்னா, காமன் அப்ஜெக்டிவ்ஸையும் அண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ் இண்டிவிஜுவல்ஸ் அப்ஜெக்டிவ்ஸையும் ஒன்று சேர்க்கணும். அவங்களுக்கு என்ன அப்ஜெக்டிவாக இருக்கும், இண்டிவிஜுவல்ஸ்க்கு என்ன அப்ஜெக்டிவாக இருக்கும், நான் சேலரி வாங்கணும், மந்த் எண்ட் நான் சேலரி வாங்கணும், எனக்கு போனஸ் வரணும், எனக்கு லீவ் கிடைக்கணும், ஆனால் இதெல்லாம் செய்யணும்னா ஒர்க் பண்ணணும். ஸோ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி இது எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட்டாக கொண்டு வரும். அடுத்து, எம்பிஓ ட்ரைஸ் டு கம்பைன் த லாங் ரன் கோல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் வித் ஷார்ட் ரன் கோல்ஸ். லாங் ரன் கோல்ஸையும் ஷார்ட் ரன் கோல்ஸையும் கம்பைன் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா ஷார்ட் ரன் கோல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது அது லாங் ரன் கோலுக்கான பேஸாகவும் இருக்கணும்னு பார்ப்பாங்க. அப்போ தான் லாங் ரன்லேயும் நம்ம ஏதாவது ஒரு கோல் வச்சுருந்தா அதுவும் இட் வில் ஸ்டார்ட் ஃபாஸ்ட்லி. அடுத்து, மேனேஜ்மெண்ட் ட்ரைஸ் டு ரிலேட் த ஆர்கனைசேஷன் கோல்ஸ் வித் சொசைட்டி கோல்ஸ். அஃப்கோர்ஸ், என்ன ஒரு ஒர்க் பண்ணாலும் சொசைட்டிக்கு நல்லதாக இருக்கணும். இப்போ நான் ஒரு எந்த ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணாலும் அந்த கம்பெனி வந்து சொசைட்டிக்கு எந்த பாதிப்பும் கொடுக்காத மாதிரி இருக்கணும். அந்த வகையில் நான் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துகிறேன்னா என்னோட கோல்ஸையும்
சொசைட்டி கோல்ஸையும் ஒன்று சேர்ப்பேன். பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வகையில் நான் ஒரு சில சிஎஸ்ஆர் ஸோ கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்டிவிட்டீஸை நான் கொண்டு வருவேன். ஸோ அடுத்து எம்பிஓஸ் எம்ஃபசிஸ் இஸ் நாட் ஒன்லி ஆன் கோல்ஸ் பட் ஆல்சோ ஆன் எஃபெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ். வெறும் கோல்ஸ்க்காகவே ஓட முடியாது. ஸோ அவங்க கோல்ஸ்க்காக மட்டும் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. எம்ஃபசிஸ்னா இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. எஃபெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் அஃப்கோர்ஸ் எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் கம்பெனியோட ஆர்கனைசேஷன் கோல் நல்லா மாறும். ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அண்ட் இட் பேஸ் constant attention to refining, modifying and improving the goals and changing the approaches to achieve the goals on the basis of experience. Of course, நான் இப்போ ஒரு கோல் வச்சுருக்கேன். நான் வந்து 11th முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோல் இல்லை, நான் 12th முடிக்கணும் அப்படின்ற ஒரு கோல் நான் வச்சுருக்கேன்னா என்னோட கோல் அதுவேவா இருக்குமா? கிடையாது. இட் வில் சேஞ்ச். நான் 11th முடிச்சதுக்கு அப்புறமா 12th மாறும். ஸோ சீசன் பை சீசன் என்னோட கோல்ஸ் மாறும்போது அதே மாதிரிதான் ஆர்கனைசேஷன்ல. இப்ப நான் ஒரு கோல் வச்சிருந்தேன், நார்மலா இருக்கும் போது நம்ம ஒரு கோல் வச்சிருப்போம், ஆனா கோவிட் வந்ததுனால அந்த கோல்ஸ் மாறும். இப்ப எல்லாமே ஆன்லைன்ல கொண்டு வரணுங்கிற கோல் எல்லாரும் கொண்டு வராங்க. சோ சேஞ்ச் பை சேஞ்ச் நடக்கும் போது இம்ப்ரூவ் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும். ஸோ இதுக்காக கான்ஸ்டன்ட் அட்டென்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க மேனேஜ்மெண்ட். ஸோ அடுத்து இட் இன்க்ரீசஸ் த ஆர்கனைசேஷனல் கெப்பாபிலிட்டி ஆஃப் தி அச்சீவிங் கோல்ஸ் அட் ஆல் லெவல்ஸ். எல்லா லெவல்ஸ்லயுமே வந்து ஆர்கனைசேஷன் வந்து கோல்ஸ் அச்சீவ் பண்ற கேப்பபிள் இருக்கணும். ஸோ அவங்க அதை இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ வி ஹாவ் சீன் 6 பாயிண்ட்ஸ். யா 7th ஒன், a high degree of motivation and satisfaction is available to the employees through MBO. Romba 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 important, already sonna mari motivation or satisfaction irundha mattum dhaan na andha company ku work panven. Illana why I need to work for the company? Edhukku na andha company ku appadi na ulachi enna panna poren? Enakku தேவையான ரெமியூனரேஷன் இல்லாமல், எனக்கு தேவையான அந்த ஒரு உத்வேகம் அந்த மோட்டிவேஷன் இல்லாமல் நான் ஏன் ஒர்க் பண்ணணும்? ஸோ அவங்க எம்ப்ளாயீஸ் உள்ள வரணும்னாலே ஹை டிகிரி ஆஃப் மோட்டிவேஷன், அவங்கள மோட்டிவேட்டும் பண்ணணும், டிமோட்டிவேட் பண்ணாமல் டிஸ்கரேஜ் பண்ணாமல் மோட்டிவேட் பண்ணணும். சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்க எப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவாங்க? கரெக்டாக அவங்க அக்கௌண்ட்க்கு சேலரி போய் சேரணும். அவங்க எதிர்பார்க்குற சேலரி இல்லைனாலும் பேசிக் சேலரி இருக்கணும். அண்ட் போனஸ் இருக்கணும், லைக் லீவ் கொடுக்கணும், பெய்டு லீவ்ஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்பாங்க. அதையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது தான் இந்த எம்பிஓ. அடுத்து ரெகக்னைசஸ் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் கோல் செட்டிங் ப்ராசஸ். ஸோ இப்போ எம்பிஓங்கிறது எல்லாருமே இன்வால்வ் ஆவாங்கன்னு நம்ம வந்து பார்த்தோம். பட் எவ்ரி டைம் ஒரு மேனேஜர் வந்து இவங்க இன்வால்வ் ஆனாங்களா, இவங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களான்னு பார்க்க முடியாது. பட் எம்பிஓவில் இட் ஹேஸ் டு பி டன். ஸோ அதை அவங்க ஒரு நல்ல ஃபீச்சராக சொல்லியிருக்காங்க. என்னன்னா பார்ட்டிசிபேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸை வந்து அவங்க ரெகக்னைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எவ்ரி ஒன் ஆஃப் தெம் பார்ட்டிசிபேட் ஆனாங்களா, எல்லாருமே கோல் செட்டிங் ப்ராசஸில் இருந்திருக்காங்களா, எல்லாரோட பார்ட்டிசிபேஷனுமே அதில் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ 9th ஒன், இட் எய்ம்ஸ் அட் ரீப்ளேசிங் த எக்ஸசைஸ் ஆஃப் அத்தாரிட்டி வித் கன்சல்டேஷன்ஸ். ஸோ இன்கேஸ் வந்து இப்போ நான் வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து அத்தாரிட்டி கொடுக்கக்கூடிய பர்சனாக இருக்கேன். பட் இன்கேஸ் எனக்கு ப்ராப்ளம், என்னால் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது கம்பெனியில்னா ப்ராப்பர் கன்சல்டேஷன் பண்ணிட்டு இன்கேஸ் அந்த ரோலுக்கு நான் சரியில்லைனா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அத்தாரிட்டி கொடுக்குற பர்சன் தான் எப்போவுமே ரைட் பர்சனாக இருக்கணும். அவங்களால ப்ராப்ளம்னா கம்பெனிக்கு ப்ராப்ளம் ஆகும், கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியாது, அட் த எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட்டுமே ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ இதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கன்சல்டேஷன்ஸோட அத்தாரிட்டியை சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்கரேஜஸ் அ கிளைமேட் ஆஃப் ட்ரஸ்ட், குட் வில் அண்ட் வில் டு பெர்ஃபார்ம். இப்போ நான் ஒரு கம்பெனிக்கு போயிட்டு இன்டர்வியூ போறேன், இன்டர்வியூ போயிட்டு அந்த கம்பெனிக்கு நான் சேரணும்னு எனக்கு என்ன தோணும், நம்ம போனா சேஃபா இருப்போமா, நம்மளோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்போம், நம்மளோட நம்ம விஷயம் எல்லாமே தெரிஞ்சிடும், நம்ம எங்க இருக்கோங்கிறத தெரிஞ்சிடும், எவ்ரி திங் வில் பி நோன். அவங்களுக்கும் அவங்க விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும், நம்மளோட விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் அந்த இடத்துக்கு போய் as a உமனாகவும் சொல்லலாம், as a மென்னாகவும் சொல்லலாம், எல்லாருமாவும் எடுத்துக்கிட்டா அந்த கம்பெனியில் போய் நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்ன செக்யூரிட்டி இருக்குது? செக்யூரிட்டினா லைக் பர்சன் கிடையாது, எல்லா விதத்துலையும் ஃபினான்ஷியல் செக்யூராக இருப்பேனா, நான் செக்யூராக இருப்பேனான்னு சொல்லி எல்லா விதத்துலையும் இட் என்கரேஜஸ் அ கிளைமேட் ஆஃப் ட்ரஸ்ட். அந்த இடம் வந்து எனக்கு ட்ரஸ்ட்வர்த்தி இடமா இருக்கணும், குட்வில், நான் அந்த இடத்த வந்து நம்பணும், அண்ட் எனக்கு அந்த இடத்துல நான் என்னோட
இப்போ நம்மளுக்கு தோணும் இல்லையா, இந்த இந்த கம்பெனில எதுக்கு நான் ஒர்க் பண்ணி என்னோட நாலேஜ் எல்லாம் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டை இல்லாம கொண்டு போகிறது தான் இந்த எம்பிஓ. ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம், எம்பிஓ மீனிங், டெஃபினேஷன், அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். ஸோ எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் ப்ராசஸ். ஸோ ஒரு ஒரு ப்ராசஸையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். Until then, bye.